गोवर्धन गिरी स्मरामि आनीशम गोवर्धन। மார்கழி மாதம் ஒரு தெய்வீக அனுபவம் அப்படிங்கிற இந்த பயணத்துல தினம் ஒரு இசை கச்சேரி அப்படின்ற இந்த பதிவுல இன்னைக்கு பிரம்மாளினி தான் நம்மளுடைய சிங்கர். இவங்க வந்து 5 வயசுல இருந்தே முறையா கர்நாடக சங்கீதத்தை கத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல நிறைய இசை நிகழ்ச்சிகள்லயும் சரி மியூசிக் காம்படிஷன்ஸ்லயும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சிங்கப்பூர் கிரெசெண்டோ சிம்பனிஸோட ஃபீமேல் சிங்கரா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல சிங்கப்பூர்ல நிறைய லைட் மியூசிக் கவுன்சில்ஸ் கச்சேரிகள்லயும் இவங்க பாடியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட இசையை நம்ம கேட்கலாம். வணக்கம். மார்கழி மாதம் ஒரு தெய்வீக அனுபவம் அப்படிங்கிற இந்த பயணத்துல இன்று 24ஆம் நாள். இன்னைக்கும் திருப்பாவையிலிருந்து ஒரு பாசுரம், மார்கழி மாதத்து அழகிய கோலம், இதெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்க போ. மார்கழி மாதத்து அழகான காலை பொழுது, இந்த காலை வேளையில ஒரு மங்களகரமான லட்சுமிகரமான கோலத்தை பாக்குறதே எவ்வளவு புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம மார்கழி மாதம் முதல் நாள்ல இருந்து பாத்துட்டு வரோம். இன்னைக்கு பாருங்க எப்படி நியூ இயர் அன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ரங்கோலி கோலம் இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ரங்கோலி கோலம். இது புள்ளி கோடுகளால இணைஞ்சது அப்படின்னாலும் ஒரு அழகான ஒரு பிக்சரை கொண்டு வந்திருக்கு இந்த கோலம். அதை பார்க்கும்போது அதுல யூஸ் பண்ணிருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிளசண்டா அப்படியே அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. தனலட்சுமி அவ்வளவு அழகா இந்த கோலத்தை போட்டிருக்காங்க. மயில் மேலும் இப்படின்னு நிறைய டைமென்ஷன்ஸ், அதை நீங்க பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். இதை ஃபுல்லா முடியும் போது பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் ரங்கோலி கோலம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எரிந்தாய் கவல் போற்றி, குன்று குடையாய் எடித்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், வென்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். பாசுரம் 24. இந்த பாசுரம் திருப்பாவையின் திருப்பல்லாண்டுன்னு சொல்லுவார். இவருடைய பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு அப்படின்னு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு ஒரு பதிகமே பாடினர். இவள் இந்த 30 பாட்டுல ஒரு பாட்டை திருப்பல்லாண்டா பாடியிருக்கா. அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்று வாமனாய் வந்து அன்று 3 உலகங்களையும் அளந்தாயே அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. அதே மாதிரி அன்று தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, தென் இலங்கை சென்று இலங்கைக்கு சென்று அந்த ராவணனை நீ அழித்தாயே அந்த வீரத்திற்கு பல்லாண்டு. நீ சிறு குழந்தையாய் இருந்த பொழுது சகடம் வடிவில் வந்த அந்த அசுரனை ஒன்று முடித்தாயே அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. அதே மாதிரி விழாமரமாகவும்
கன்றாகமும் இரண்டு அசுரர்கள் வந்தார்கள். அப்ப அவர்கள் இருவரையும் நீ முடித்தாயே, அந்த கடலுக்கு பல்லாண்டு குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அன்று ஆயர்களை காப்பாற்றத்த பெரும் மழையிலிருந்து ஆயர்களை காப்பாற்றுவதற்காக அந்த கோவர்தனத்தை நீ குடையாக எடுத்தாயே, அந்த அருளுக்கு பல்லாண்டு, அந்த கொடை குணத்திற்கு பல்லாண்டு என்று பாடுகிறாள். உன் கையில் உள்ள வேலுக்கு பல்லாண்டு. கையில் வேல் இருக்கிறதா அப்படின்னா அவனுடைய சக்கரத்தை தான் இந்த இடத்துல வேலா சொல்றானாம். இந்த சக்கரம் எந்த ஆயுதம் முறிவிலையும் போய் பாடும், போய் அந்த எதிரிகளை போக்கடிக்குமா. இப்படிப்பட்ட உனக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுறோம். எங்களுக்கு நோன்பிற்கான அந்த பறையை எங்களுக்கு கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் கேட்கிறார். ஸ்ரீமதி ராமானுஜாயின் அவர்கள் அருள் பெறும் ஜோதி தனி பெருள் கருணை ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி கோவர்தனகிரீசம் ஸ்மராமி ஆனீஷம் 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 கோபிகாதி மனோகரம் கருதகம் சாதிகரம் 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 கோவர்தனகிரீசம் ஸ்மராமி. கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம் கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம் கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம் கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம் கவிஜனஹன்மந்தாரம் கனகஜிதசு சரீரம் கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷணதீரம் கவிஜனஹன்மந்தாரம் கனகஜிதசு சரீரம் கவிஜனஹன்மந்தாரம்
கனகஜிதாசு சாரேரம் ரவி சசி நயன விலாசம் ரமணீய முகாபாசம் சிவகணாதி விஸ்வாசம் ஸ்ரீ குரு குக மனோலாசம் ரவி சசி நயன விலாசம் ரமணீய முகாபாசம் சிவகணாதி விஸ்வாசம் ஸ்ரீ குரு குக மனோலாசம் கக மகம சகச நிச 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 மகம தமக மத மத நி தனி ச க ச நி த ச நி த ம க ச நி கோவதன கிரீசம் ஸ்மராமி ஆனீஷம் கோபிகாதி மனோஹரம் கவித கம்சாதிஹரம் கோவதன கிரீசம் என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.